ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். மக்களவை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் எந்த தொகுதிகளில் யார் போட்டி என ஏராளமான யூகங்கள் வலம் வருகின்றன. இது குறித்த விவரங்களோடு செய்தியாளர் ஹுசைன் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ஹுசைன், தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நிலவரமா இருக்கு ஹுசைன்? அதாவது ஆனந்தி, கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஒவ்வொரு அரசியல் கட்சியிலும் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ள சூழ்நிலையில் ஒவ்வொரு கட்சியிலும் தங்கள் இந்த பகுதியில் வந்து இந்த வேட்பாளரை நிறுத்தலாம், இவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது என தொகுதி மக்கள் மற்றும் அந்தந்த கட்சியினரிடையே ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடிய பெயர்களை தான் நம்மளால் இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த எஸ் எஸ் பழனிமாணிக்கம். இவர் தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினராக தற்பொழுது உள்ளார். இவர் வந்து 9 முறை போட்டியிட்டு 6 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். இதுல பாத்தீங்கன்னா இவர் வந்து 2 முறை மத்திய இணை அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். இவருக்கு இந்த முறை வாய்ப்பளிக்கப்படும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. இவரை விட்டால் அடுத்தது வந்து மகேஷ் கிருஷ்ணசாமி, திருவோணம் பகுதியை சேர்ந்த மகேஷ் கிருஷ்ணசாமி. இவர் வந்து திருவோணம் ஒன்றிய செயலாளராகவும் உள்ளார். அது மட்டும் இல்லாமல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். இவர் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது வாய்ப்பளிக்கப்படும் என ஒரு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. அடுத்ததாக குறிப்பிடப்படக்கூடிய பெயர் என்பது பழஞ்சூர் செல்வம். இவர் பார்த்தீங்கன்னா மாநில வர்த்தகர் அணி துணை தலைவராக இருக்கிறார். இவர் வந்து பட்டுக்கோட்டை, பேராவூரணி, அதேபோல ஒரத்தநாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் ஒரு பேசக்கூடிய நபராகவும் இருந்து வருகிறார். இவரது பெயர் ஆரம்பத்திலேயே அடிபட்டு வருகிறது. இவர் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இருந்த பொழுதிலும் பல்வேறு பெயர்கள் போட்டியிடப்பட்டாலும் பேசப்பட்டாலும் இவர்கள் 3 பேர் திமுகவில் முக்கியமாக பேச பொருளாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்தவரை 3 அணிகளாக பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து எடப்பாடி அணியிலுடைய அதிமுக அணி தற்பொழுது இங்கு நேரடியாக களமிறங்கும் என திமுகவுக்கு போட்டியாக களமிறங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் ஒரு முக்கியமாக எஸ்டிஎஸ் செல்வம், பட்டுக்கோட்டை சேர்ந்த எஸ்டிஎஸ் செல்வம், இவர் மாநில அம்மா பேரவை துணை செயலாளராகவும் இருக்கிறார். இவர் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் எஸ்டி சோமசுந்தரம் அவருடைய இளைய மகனாக இருக்கிறார். இவர் பார்த்தீங்கன்னா எஸ் டி சோமசுந்தரம் ஏற்கனவே தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். திமுகவில் அதிமுகவிலும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார். இவருக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக பேசக்கூடிய பெயர் பார்த்தீங்கன்னா இவர் மருத்துவர் இனியன். இவர் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான காமராஜருடைய மூத்த மகனாக இருக்கிறார் மருத்துவர் இனியன். இவருக்கு இங்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என கட்சியினர் பேசி வருகிறார்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தஞ்சை மத்திய மாவட்ட அதிமுக செயலாளர் மா சேகர், இவரை பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கத்தை எதிர்த்து ஒரத்தநாட்டு பகுதியில் ஒரு அரசியல் செய்யக்கூடிய நபராகவும் பார்க்கப்படுகிறார். ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை பகுதியில் ஒரு செல்வாக்கு மிகுந்த நபராகவும் பார்க்கப்படுகிறார். இவருடைய செயல்பாடுகள் அதிகம் இங்கு இருக்கும் காரணமாக இவருக்கும் ஒரு வாய்ப்பு அளிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியில் பாஜக நேரடியாக போட்டியிட்டால் ஏற்கனவே இங்கு 2014 நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்ட கருப்பு முருகானந்தம், இவர் மாநில பொதுச் செயலாளராக இருக்கிற பாஜகவில் இவர் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவர் வேண்டாம் என கூறினால் அடுத்தபடியாக பூண்டி எஸ் வெங்கடேசன், இவர் மாநில விவசாய அணி பொதுச் செயலாளராக இருக்கிறார். இவருக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இவர் வந்து ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலில் திருவையாறு பகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டவர். இவருக்கு வந்து ஒரு கிடைக்கும் என ஒரு பெரும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதை விட்டால் இங்கு வந்து பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் ஏற்கனவே 2019 தமிழ் மாநில காங்கிரஸ் தான் பாஜக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டது. அதன்படி பார்த்தீங்கன்னா என் ஆர் நடராஜன், இவர் தமிழ் மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார். இவருக்கு இந்த முறை வாய்ப்பு அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவரை விட்டால் என் ஆர் ரங்கராஜன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர், தற்போது மாவட்ட தலைவராக இருக்கிறார். இவருக்கு வாய்ப்பு அளிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல பெயர்கள் பேசப்பட்டாலும் அரசியல் அந்த கட்சிகளிடையே இவர்களுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இருந்த பொழுதிலும் கட்சியினுடைய மாநில தலைமை, தேசிய தலைமைதான் யார் இந்த பகுதியில் அந்த கட்சி சார்பில் போட்டியிட வேண்டும் என முடிவு செய்யும். இருந்த போதிலும் முதல்கட்டமாக இவர்களுடைய பெயர்கள் அடிப்படை வருகிறது. ஆனந்த், விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஹுசைன். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.